நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருடைய வாழ்க்கையை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு பள்ளி மாணவனாக அவர் எப்படி மிகச்சிறந்த கூர்மையான அறிவோடு ஞாபக சக்தியோடு அவர் திகழ்ந்தார் என்பதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதைவிட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். விழுப்புரத்தில் அவர் குடும்பம் இருந்த பொழுது அப்பொழுது காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்த அப்போதைய சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து முகாமிட்டிருந்தார். பொதுவாக நம்மை வழிநடத்துகின்ற குருநாதர்கள் தேச சஞ்சாரம் செய்யும் பொழுது நாம் வசிக்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் அவர்கள் எங்கே தங்கியிருந்தாலும் அல்லது நம் ஊருக்கே வந்திருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்களை வணங்கி அவர்களிடம் ஆசி பெறுவது என்பது வழக்கம். அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த நிலையிலையும் இந்த நல்ல வாய்ப்பை வந்து யாரும் நழுவ விட்டு விடக்கூடாது. ஏன்னா இறைவன் குருநாதர்களுடைய வடிவிலே தான் நடமாடுகிறான். ஆகையினால கோவில்களில் வந்து கற்சிலை வடிவத்திலே பார்க்கின்ற இறைவனை நாம் வந்து மனித வடிவத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குருநாதர் வடிவத்திலே தான் பார்க்க வேண்டும். குருநாதரை பார்த்து குருநாதரை நாம் அந்த பரமசிவனாகவும் அந்த ஸ்ரீமன் நாராயணனாகவும் முருகனாகவும் நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் வந்து அவரை வடிவமைத்து கொள்ளலாம். அதனால் குரு தரிசனம் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். அப்படி தரிசிக்கும் பொழுது அந்த குருவினுடைய பார்வை நம் மேலே பட்டுவிட்டால் அது நம்மை ஒரு சுத்திகரிப்பது போல், பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி. அதற்கு பேர் நேத்திர தீட்சை என்று பெயர். அத்தோடு அவருடைய கையாலே நாம் வந்து பிரசாதம் பெற்றோம் என்று சொன்னால் அது இன்னமும் ஒரு சிறந்த விஷயம். குறிப்பாக சின்ன வயசில் நாம் இது போன்ற தரிசனங்களுக்கு ஆட்படும் பொழுது நாம் மரணிக்கும் வரை அந்த விஷயம் நம்முடைய மனதிலே ஞாபகம் இருக்கும். நாம் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு முறை நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, நம்மளையே அறியாமல் குரு தரிசனம் செய்கிறோம். நான் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது சேலம் பாரதி வித்யாலயா உயர்நிலை பள்ளியிலே நான் மாணவனாக இருக்கும் பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் என்கின்ற ஒரு பெருமகனார் ஒரு சன்னியாசி முக்தி அடைந்தார். எங்களுடைய பள்ளிக்கு வெகு அருகாமையிலே அவருடைய வீடு. அவருடைய பூத உடலை தரிசிப்பதற்காக பள்ளியிலிருந்து எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி அழைத்து கொண்டு போகும்பொழுது அந்த பூத உடலை ஒரு நாற்காலியிலே உட்கார வைத்திருந்தார்கள். அப்படியே அந்த கோலத்திலே அப்படியே இறக்கி பிருந்தாவனமாக்கி விடுவார்கள். அதாவது குழியிலே அமரச் செய்து அதற்கு மேலே கல்லை கொண்டு மூடி பிருந்தாவனம் சமைத்து விடுவார்கள். அதற்கு அதிஷ்டானம் என்று பெயர். அந்த குருவினுடைய உடல் அங்கே இருக்கிறது. அவருடைய ஆத்மா தெய்வ சக்தி பெற்று அங்கே வந்து தரிசனம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் அருள் தந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். நம்மை போன்றவர்களுடைய ஆன்மாக்கள் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப திரும்ப பிறப்பது அல்லது சொர்க்கம் நரகம் செல்லுவது என்பது நம்மை போன்றவர்களுக்கு. சந்நியாசம் பெற்று சன்னியாசியாக வாழ்ந்து இதை போல முக்தி அடைந்து விட்டவர்களுக்கு ஒரு புறம் அவர்களுடைய ஆத்மாவிற்கு முக்தி கிடைத்து விட்டது என்று சொன்னாலும் இன்னொரு புறம் அவர்களுடைய ஜீவன் அந்த அதிஷ்டானத்திலே இருந்து கொண்டு ஒரு கோவில் எப்படி ஒரு ஊருக்கு நன்மை செய்கிறதோ அதுபோல அந்த அதிஷ்டானம் நாடி வருகின்றவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அருளாசி தந்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும். அதற்காகத்தான் சன்னியாசிகளை எரிப்பதில்லை, புதைப்பது. அங்கே அன்றைக்கு அனந்தராம தீட்சிதர் அவர்களை கூட அதே போல அதிஷ்டானம் எழுப்புவதற்காக அதற்கு முந்தைய தருணம் எங்களுக்கெல்லாம் அவரை வணங்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எங்களை அழைத்து சென்ற ஆசிரியர் அவருடைய பூத உடலை 3 முறை சுற்றி வரச் சொல்லி அதற்கு பிறகு எங்களை திரும்பவும் பள்ளிக்கு அழைத்து கொண்டு போனார். என்னுடைய பள்ளி பிராயத்தில் வந்து எவ்வளவோ சம்பவங்கள்
நடந்திருக்கிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை 11 ஆண்டு காலம். 11 ஆண்டு காலத்தில் எத்தனை நாட்கள், எவ்வளவு சம்பவங்கள். ஆனால் என் மனதிலே மிக பசுமையாக நின்றுவிட்ட ஒரு சம்பவம் இந்த சம்பவம். அந்த நாள் அன்றைக்கு நான் என்ன ஆடை அணிந்திருந்தேன் என்று என்பதிலே இருந்து எனக்கு அந்த கோலம் இப்பொழுதும் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் சன்னியாசிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை தரிசிப்பது என்பதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருதி செய்ய வேண்டும். பெரியவருடைய பெற்றோரும் அன்றைக்கு மகாகுருவாக இருந்த சங்கராச்சாரிய சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக குடும்பத்தோடு போகிறார்கள். அந்த கிராமத்திற்கு பெயர் பெருமுக்கல் என்று பெயர். அந்த கிராமத்திலே அவர் தங்கியிருக்கிறார். அப்படி போய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாமும் முன்னிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க சொல்லும் பொழுது அப்போது இருந்த குருநாதர் இருக்கிறாரே, அவர் சுவாமிநாதனை பார்க்கிறார். சுவாமிநாதனும் அந்த குருவை பார்க்கிறார். இந்த பார்வை இருக்கிறத சாதாரணமான பார்வை பரிமாற்றம் அல்ல. பேர் என்ன என்று கேட்கிறார். என் பெயர் சுவாமிநாதன். என்ன படிக்கிறாய்? இந்த வகையில் படிக்கிறேன். உனக்கு பூணூல் போட்டாகிவிட்டதா? ஆகிவிட்டது. சந்தியாவந்தனம் எல்லாம் செய்கிறாயா? முறையாக செய்கிறேன். அபிவாதையை சொல்வாயா? தாராளமாக சொல்வேன். எங்கே சொல் பார்க்கலாம்? பெரியவர் சொல்லுகிறார், நல்ல தரிசனம், நல்ல ஆசீர்வாதம். பெற்றோரோடு வீடு திரும்பிவிட்டார். அப்படி வீடு திரும்பிவிட்ட நிலையில் அவருக்கு தான் தரிசித்த அந்த குருவினுடைய முகம், அவர் கேட்ட கேள்விகள், அந்த சூழல், இது மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து பெரியவர் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? அவருக்கு திரும்பவும் குருவை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்படுகிறது. வீட்டிலே பெற்றோர்களிடம் சொன்னால், இப்போதானே போய் பார்த்து விட்டு வந்தோம், ரெண்டாவது இது என்ன நம்முடைய தெருவில்லையா இல்லை பக்கத்து தெருவில்லையா, பக்கத்து ஊர் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இன்றைக்கு போல் போக்குவரத்தெல்லாம் கிடையாது, நடந்து தான் போய்விட்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகும். ஆகையினால நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் பெற்றோர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் பெரியவர் அவர்கள் பெருமுக்கல் கிராமத்திற்கு வந்து திரும்பவும் அந்த குருநாதரை தரிசனம் செய்கிறார். அப்படி தரிசனம் செய்யும் பொழுது அந்த குருநாதர் என்ன கேட்டார் தெரியுமா? சொல்லிவிட்டு வந்தாயா, சொல்லாமல் வந்தாயா என்று கேட்டார். இந்த கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி, மிக பொருள் பொதிந்த கேள்வி, அர்த்தம் நிறைந்த கேள்வி. இது எப்படி என்பது பின்னால் தெரியும். பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லிட்டு வரல, சொல்லாமல் தான் வந்தேன் என்று சொன்னார். அதாவது அந்த வயதில் அவருக்கு இருந்த ஈடுபாடு, பக்தி, குடும்பத்தை விட தாய் தந்தையர்கள், மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், அது பள்ளிக்கூட பாடம், மற்ற எத்தனையோ இத்தியாதிகள், சின்ன வயசில் நம்மளையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிற விஷயங்கள், இவைகளின் மேல்தான் ஒருவருக்கு மிகுந்த ஈடுபாடு, பற்று இருக்கும். கோவிலுக்கு போவதற்கு கூட நாம் ஒவ்வொடியாக இழுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கே சுவாரஸ்யமாக என்ன இருக்கிறது? எப்பொழுதுமே சின்ன வயசில் விளையாட்டு, கேளிக்கை, பாட்டு, கூத்து என்று மனம் வந்து இலகுவான விஷயங்களில் தான் போய் போய் நிற்கும். இதுதான் இயல்பு. நமக்கும் தெரியும், நாம் அந்த பருவத்தை கடந்து வந்தவர்கள். பின்னாளில் அப்படியே மெல்ல மெல்ல மாறிவிடும். அதனால் சின்ன வயசு அப்படி தான் இருக்குது என்று நாமும் ரொம்ப வற்புறுத்த மாட்டோம். ஆனால் அந்த வயதில் ஒருவருக்கு ஒரு சன்னியாசியை திரும்பச் சென்று சந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்காக மெனக்கெட்டு நடந்து வருகிறார். வீட்டில் சொன்னால் விடமாட்டார்கள் என்று சொல்லாமல் வருகிறார். அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த இடத்துல அவர் அந்த வயதிலேயே எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவராக இருந்தார், மனநிலை கொண்டவராக இருந்தார் என்பதற்கு சாட்சி. அதற்கு பிறகு பெரியவர் அந்த குருநாதர் கேட்டார் இல்லையா, அப்போதைய சங்கராச்சாரியாராக இருந்தவர், சொல்லிவிட்டு வந்தாயா, சொல்லாமல் வந்தாயா என்று கேட்டார் இல்லையா, அந்த கேள்விக்கான விடையை நாம் நாளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். எதற்காக கேட்டார், ஏன் கேட்டார் என்பதற்கான விடையை நாம் நாளை தெரிந்து கொள்வோம். நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.